Hi, this is Lakmi from India. Video was skip pannama paarenga. Idu vegetarian dog kaga na make pandra or food. Idhula enna irukku appadina அரிசி இருக்கு இல்லையா அந்த அரிசியை வந்து ரவை பதத்துக்கு வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு தண்ணி கொதிக்கிற தண்ணியில் வந்து கரண்டியை வச்சு உப்புமா எப்படி கட்டி திட்டாமல் போடுவோமோ அந்த மாதிரி இலக்கியிருக்கேன். ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, வெஜிடேரியன் ஃபுட்டு வெஜிடேரியனாக சாப்பிடுவாங்க அவங்க, வந்து வீட்டில் நான் வச்சு பண்ண மாட்டாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன அப்படின்னா, மிக்சியில் வந்து பம்ப்கின், கேரட், எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து டாகுக்கு சூட் ஆகாது. அதே மாதிரி மசாலா ஐட்டம் உப்பு ஐட்டம்லாம் சேர்க்கக்கூடாது டாகுக்கு. பார்த்திங்களா, கேரட்டு பம்ப்கின் இந்த ரெண்டையும் வந்து நைஸாக அரைச்சிக்கணும். மிக்சியில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இந்த ரவை பதத்தில் அரைச்சி தண்ணியில் வந்து கட்டி தட்டாமல் இந்த கஞ்சி மாதிரி கிளறி இருக்கீங்களா, இதுக்குள்ளே வந்து அந்த பம்ப்கின் கேரட் அரைச்சி வச்சதை விழுத இதுக்குள்ளே ஊற்றி கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே வேக வைக்கணும். மேலே நுற மாதிரி வரும், அதெல்லாம் வந்து அப்படியே கிளியர் பண்ணிவிட்டு எடுத்து போட்டுடணும். போட்டுட்டு அதை நல்லா கட்டி விடாமல் கிளறிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் டாகுக்கு ஃபீட் பண்ணோம். அப்படியே கொடுக்கூடாது, சூடாக கொடுக்கூடாது. நல்லா ஆறினதுக்கப்புறம் கிரேவி கடையில் வைக்கும், அது நான்வெஜ்ஜில் தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் நான்வெஜ் பண்ண மாட்டோம், அதனால் நீங்கள் கடையில் கிரேவி வாங்கி அந்த ஆறின அந்த மிக்ஸ் அந்த வெஜிடபிள் மிக்சரில் வந்து அந்த கிரேவியை கலந்து கொடுத்தீங்கன்னா டாக் அழகாக சாப்பிடும். அதே மாதிரி பீட்ரூட்டு மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் அதுக்கு சூட் ஆகாது. ஒன்லி வந்து இந்த மாதிரி பம்ப்கின் கேரட்டெல்லாம் நல்லா சூட் ஆகும். அதுக்குன்னு அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது, அளவாக கொடுக்கணும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் வீடியோஸ் உங்களுக்காக நான் போடுறேன். டாகுக்கு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து மனிதர்களை போல் இருக்காது. ஸோ அதுக்கு வந்து உப்பு மசாலா ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெஜிடேரியனிஸ்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வெஜிடேரியனிஸ்ட்டும் இது கொடுக்கலாம். அப்படியே இது கொடுத்தா சாப்பிடாது டாக், கண்டிப்பாக வந்து கடையில் விற்கும். நிறைய கம்பெனிஸ் அதை பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா நிறைய இருக்குது பிராண்டட் ஐட்டம். அந்த கிரேவியை வாங்கி, பப்பி கிரேவி இருக்குது, அடல்ட் கிரேவி இருக்குது, அதை வாங்கி மிக்ஸ் பண்ணி ஆறினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி டாகுக்கு ஃபீட் பண்ணுங்கள். இட் வுட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி dog pet lovers.